மெட்ரோபீப் பார்க்குற நேயர்களுக்கும் என் நேயர்களுக்கும் யூடியூப் பார்க்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சிருக்கிறேன். புரிதாங்களுக்கு இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. ஒன்று, இந்த உலகத்தில் என்ன நடக்க போகுது, இதுக்கு முன்னாடி ஆதியில் என்ன இருந்தது, அதையெல்லாம் நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறோம். அதையும் எடுத்து சொல்லுவார் அகஸ்தியர். நல்ல வழி வரணும், எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். அடுத்ததுக்கும் மனிதர்களுக்கும் மனிதன் தன் உடலில் இருக்கக்கூடிய ஆத்மாவை பார்க்கக்கூடிய நிலமை வந்துடும். அதுதான் அந்த ஜோதி. அந்த ஜோதி அவன் எப்போ உடல்லேருந்து பார்க்குறானோ அதுவே அந்த ஜோதியை உள்கலந்த ஜோதியாக உருவாக்கி தன்னோட உடல் முழுவதும் ஜோதியாக மாற்றுவான். அப்படி அந்த மாற்ற சொல்ல அவன் உடல் வந்து கெட்டுப்போவாது. அந்த கெட்டுப்போவாத உடலை தான் அது காலங்காலமாக காக்கணும்னு சொல்லிட்டு தான் சமாதி ஆக்குறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இல்லைன்னா இந்து தர்ம சாஸ்திர பிரகாரம் உடலை எரிச்சிருவாங்க. ஆனால் சமாதி எதுக்கு வைக்கிறானா அந்த உடலை காப்பாற்றணும். ஸோ அந்த உடல் வந்து அங்கேயே இருந்து வரப்போகிறவங்களுக்கு வந்து நல்லது புரியும். ஸோ அது மாதிரி அந்த நல்லது புரிய, இப்போ ராகவேந்திரர் எடுத்தீங்கன்னா அது வந்து நல்லது வந்து புரியுது. ஸோ அப்படி அதை புரியக்கூடிய அந்த தெய்வத்தை போய் வணங்குறது வழி பண்ணுறதுனால அங்கேயே தான் இருக்கும். அது காலங்காலமாக அழியாது. அதுதான் சமாதின்னு சொல்லுவாங்க. இப்போ மனிதர்கள் நார்மலாக இருக்க ஒரு சாமானிய மனிதன் வந்து ஒரு ஜீவ சமாதி அடைனா அதுக்கான வழிமுறைகள் வந்து ரொம்ப பலமாக இருக்கும். ஆத்மா ரெண்டாவது வந்து சித்தர்கள் வந்து ஒரு ஆள் சித்தனாக ஆகணும்னு வழி பண்ண சொல்ல தெய்வ புனஸ்காரங்கள், தெய்வ வழிகள் மூலிமா பலத்தை பெற்று தன் உடலை வந்து தன்னோட மூச்சை அடக்கி அங்கேயே உட்காந்து அதில் செய்யக்கூடிய ஒரு தன்மை வரும். ஆனால் இயக்கம் தெரியணும். ஒரு உடலில் வந்து ஏக்கம் எப்போ தெரியுதோ அந்த ஏக்கம் தெரிஞ்சவன் போய் சமாதியாகிடலாம், அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா அந்த ஏக்கம் எப்போ வெளியே தெரிஞ்சிச்சோ அவனோட ஆத்மா எப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டானோ அதை பற்றி அவன் கலை கிடையாது. ஏன்னா அவன் ஆத்மா போக போகிறதில்ல, அவன் காலக்காலம் அங்கே இருக்க வரைக்கும் இருக்கும். அவனோட சில சமயம் அவன் உடலும் அழியாது. சில உடல் வந்து அழியாமல் அப்படியே இபுதி போல் ஆகிடும். அந்த இபுதி போல் ஆகக்கூடிய இடத்துல சில இடத்துலலாம் நோண்டி பார்த்துருக்காங்க, அங்கே இபுதியாக இருந்திருக்கு. ஸோ இபுதி போல் உடல் ஆகக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அப்போது அந்த இபுதி ஆகக்கூடிய தன்மைக்கு வந்து இந்த ஆத்மா வந்து வழி பண்ணி அங்கேயே காத்துன்னு இருக்கும், அந்த நிலைமையும் இருக்குது. ஸோ அதுதான் சமாதி. அப்படி அந்த மாதிரி சமாதி ஆகுது கஷ்டம்தான். அதாவது உடல் அது கஷ்டம்தான், வேறு தன்னை உடலை வருத்தி தன் தெய்வத்துக்கிட்ட போக சொல்ல தன்னோட நிலைமையெல்லாம் ஏற்றி சமாதி ஆகக்கூடியவனுக்கு அதை பற்றி பிரச்சனைலாம் ஆய்க்கலாம். ஆனால் என்ன, எல்லாத்துக்கும் பர்மிஷன் இருக்கணும், அது பண்ணுறது தான் நல்லது. இப்போ வந்து இவங்க ஜீவசமாதி ஆகிறதுக்கும் தெய்வத்துக்கும் இப்போ ஒருத்தருக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அந்த ஜீவசமாதி போனால் சரியாயிடும் அப்படின்றாங்க. தெய்வத்துக்கும் இவங்களுக்கு தொடர்பு என்ன? குரு பரம்பொருள். ஸோ இந்த குருவரலும் பரம்பொருளும் ஒன்றா சேருது. அப்போது இந்த மூணு தன்மைகள் கர்மம் திண்மம் மாயை இதை விட்டு நம்மளை விட்டு விலக சொல்ல இந்த மூணு பேரலும் ஒன்றா சேருது. அதாவது இந்த மூணு விலக சொல்ல இந்த ரெண்டு பேரலும் ஒன்றா சேருது. அந்த ரெண்டு பேரலும் ஒன்றா சொல்ல தான் பரம்பொருள். பரம்பொருளும் ஆத்மா தான், உன் உடலும் ஆத்மா தான், மனுஷன்தான் தெய்வம். புரிதா எனக்கு? அந்த மனுஷன்தான் தெய்வமாக இருக்கான், அவனால் தான் அதை சொல்ல முடியும், அவனால் தான் செய்ய முடியும், செய்கைகள் காட்ட முடியும். ஸோ அவனால் தான் வழி பண்ண முடியும். அதனால தான் இந்த மூணு, அதனால தான் பரமாத்மா ஆத்மா ஒன்றா சேரக்கூடிய இடத்த தான் குரு தத்துவம்னு சொல்லிட்டு இப்படி காட்டினா ஒருத்தனுக்கு வந்து அவனுக்கு வந்து பாவங்கள் போய்டும்னு சொல்லி சில குருக்கள் வந்து இப்படி கையை காட்டுவாங்க. அந்த நிலைமையை தான் நம்ம எழுதப்பட்ட, அதுதான் நம்ம உடலும். புரிதா எனக்கு? அப்போ சமாதிக்கும் தெய்வத்துக்கும் அவங்களுக்கு தொடர்பு உண்டு. கண்டிப்பாக அவங்க பேசாமல் இருக்க முடியாது. அப்போ அதை பேச வைக்கிறதே தெய்வம் தான், அந்த ஆத்மா உடல்ல. அந்த அதுதான் எத்தனோ லட்சத்தில் ஒருத்தனுக்கு மட்டும்தான் அந்த வழிகள் கிடைக்கும். அப்படி அந்த ஆத்மா பேச சொல்ல தெய்வம் தான் அவனை பேச வைக்கிறது, அவன் தான் அதை சொல்ல முடியும். ஸோ அவனுக்கு தெய்வத்துக்கு அடுத்தபடியாக அவன் அந்த வேலையை செய்வான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஒரு ஜீவசமாதி ஆகுறதுன்னா எவ்வளோ கடுமையான முயற்சிகளுக்கு அப்புறம் தன்னை வருத்திட்டு போகிறாங்கன்றது ஐயா மூலமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கும். இப்போ அடுத்தது சார், தமிழக மக்களுக்கும் சரி நிறைய பேருக்கு ஒரு கேள்விகள் இருக்கு. கைலாசா அப்படின்னு ஒரு நாடு இருக்கா?
சொல்றாரு. அது அவர் பண்ணுறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் சில குற்றங்கள் நமக்கு இங்கே இருக்குது. குற்ற பண்டனைகளை வந்து அவர் இருந்து எல்லாத்தையும் சமாளித்து அது இல்லைன்னு ஒரு நிரூபிச்சுட்டு அவர் போயிருந்தார்னா அவருக்கு அந்த பிரச்சனை வந்திருக்காது. இந்த குற்ற பண்டனைகள் இருக்கிறதுனால தான் இந்த ப்ராப்ளம். அந்த குற்றங்களை அவர் வந்து பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் எது உருவாக்கினாலும் நம்ம செயல் வரலாம். அந்த குற்ற பண்டனைகள் இருக்க அதை பார்த்து அவர் நிவர்த்தி பண்ணிக்கிறது நல்லது. எப்படி இருந்தாலும் அப்புறம் தேடக்கூடிய ஆளாகிடுவார். ஸோ உலகம் ஃபுல்லாக தேடக்கூடிய ஆளாகிடுவாங்க. ஸோ எந்த ஒரு காரணத்தில் எங்கே இருந்தாலும் பிடிச்சிருவாங்க. அதனால் நம்ம வந்து புரிதானுக்கு அந்த காரணங்கள் என்னவோ அந்த அதுக்கு என்ன காரணமோ அதை அட்டன் பண்ணி வழி பண்ணி செஞ்சுட்டா அது வேலை முடிய போகுது. அதுக்கப்புறம் அவர் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகே சார், இப்போ இந்த கைலாச நாடு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நாடாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க. செய்திகள் எடுத்துனு வராங்க, ஆனால் அதோட பலன் வந்து வராதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இப்போ தங்கம் நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த கைலாசால வந்து தங்க நாணயமே வெளியிடுறாங்க. எந்த ஒரு நாடுமே செய்ய முடியாது, அது பொய்யாது. எல்லாம் படித்தவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. அதே நேரத்தில் ஏமாறுற மாதிரி தான் தெரியுது. இது ஏமாற்ற தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டார். ஓகே சார், இப்போ தங்கத்துக்கு இப்போ ஒரு சராசரி ஒரு சின்ன குடும்பம் வந்து ஒரு கல்யாணமோ ஏதாவது பண்ணாலும் தங்கம் தேவைப்படுது. இந்த தங்கத்துடைய நாளுக்கு நாள் விலை ஏறிக்கிட்டே இருக்கு. இது எப்போ சராசரி? இது கொஞ்சம் கொஞ்சம் ஏறதாக செய்யும். இதை பற்றி நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆனால் 2023 அது வந்து குறைஞ்சிரும். அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். சரிங்க சார், இப்போ அடுத்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சி எல்லாரும் எதிர்பார்க்கறது தீபாவளி. இந்த வருஷம் எப்படி இருக்கும்? பண்ணி தான் ஆகணும். ஆனால் இதை நிறுத்த வேணாம். பண்டிகைன்றதை யாரும் நிறுத்தாதீங்க. அவங்க வழி பண்ணுறது நல்லது. சில கோட்பாடுகள் இருக்குது, அதுவும் மீற வேணாம். சில கவர்மெண்ட் விஷயத்தில் கோட்பாடுகள் மீற வேண்டாம். ஆனால் பண்டிகையை வந்து கொண்டாடுங்க. பண்டிகை கொண்டாடாமல் இருக்காதீங்க. கஷ்டம்தான், நிறைய பேர் கஷ்டம்தான். சில சப்சிடிலாம் நமக்கு கிடைக்கும். தீபாவளி கண்டிப்பாக கிடைக்கும். கொண்டாடுங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்கிறார். ஸோ தீபாவளி வந்து நிறுத்தாமல் கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்கிறார். கண்டிப்பாக வந்து அதை கேட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு கேள்வி சார், தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லிட்டு பழமொழி இருக்குது. இந்த 2021 தை மாதம் வந்து எப்படி இருக்கு? கண்டிப்பாக 2021 சின்ன சின்ன தொழில்கள் வளர்ச்சிகள் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கான டெவலப்மெண்ட் கிடச்சிரும். அதே நேரத்தில் மக்கள் ஆன்லைனில் விற்கிறது, ஆன்லைனில் வந்து கிளாஸ் பண்ணுறது, டீச்சருங்கெலாம் கூட ஆன்லைனில் கிளாஸ் பண்ணுறது, பிள்ளைகளுக்கு வந்து கற்றுக்கிற இதெல்லாம் ஆரம்பித்தா கொஞ்சம் வருமானம் எடுத்துக்கலாம். அந்த வழிகள் நம்ம தேடிக்கிறது நல்லது. அதே மாதிரியாக காய்கறிகள் கூட சின்ன ஆளும் கூட, பெரிய ஆள் தான் வந்து விற்கணும்னு அவசியம் கிடையாது. சின்ன ஆளும் கூட ஒரு ஆளுங்களை போட்டு வண்டியில் எத்துமை கொடுக்கறது, சப்ளை பண்ணுறது, இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா டே டோர் டு டோர் கொஞ்சம் கஷ்டம்தான். இதெல்லாம் பண்ணப்போ நமக்கு வருமானத்தை தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த வாட்டி பொங்கல்லேருந்து நமக்கு டைம் நல்லா இருக்கு, நல்லா கொண்டாடுங்க, அதுதான் நல்லது அப்படின்னு சொல்கிறார் அகஸ்தியர். ஸோ தை பிறந்தால் வந்து வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்லியிருக்காரு. இப்போ அடுத்த ஒரு முக்கியமான ஒரு கேள்வி சார், அதாவது வந்து இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட்னா டிவி பார்க்குறதுனால ஒரு சீரியல் எடுக்க முடியல, ஒரு படம் எடுக்க முடியல. புரியுது. கலைத்துறை வந்து இது
Then they will be made out, and that they will never be made out, and that they will never be made out.